தவத்திரு சுவாமி சித்தவானந்தரின் 125வது ஜெயந்தி விழா ஸ்ரீ ராமகிருஷ்ண தபவனத்தின் கிளை ஸ்தாபனங்களில் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இன்று நமது பிஹெச்இஎல் ஊரக வளாகத்தில் காலையிலிருந்தே கொண்டாடி வருகின்றோம். முதலில் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவேடகம் விவேகானந்த மேல்நிலைப்பள்ளியின் செயலராகிய தவத்திரு பரமானந்த மகராஜ் அவர்கள் ஆயக்கலைகள் 64னையும் ஒரு சேர தம் கையில் கொண்டு குருப்பணியும் குலப்பணியும் ஊனினும் உதிரத்திலும் கலந்து நின்று நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பவர். ஸ்ரீ ராமகிருஷ்ண தபவனத்தின் செயலரும் பிஹெச்இஎல் ஊரகப்பள்ளிகளின் செயலரும் ஆகிய தவத்திரு சத்யானந்த மகராஜ் அவர்கள் தாய் உள்ளத்துடன் எங்களை கனிவாக வழி நடத்தி கொண்டிருப்பவர். பெயரில் உள்ள சத்தியத்தை நாள்தோறும் தவறாது கடைபிடிப்பவர். இந்த விழாவிற்காக அல்லும் பகலும் பல ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்கி வருகின்ற ஞான குருவாக திகழ்கின்றார். ஸ்ரீ ராமகிருஷ்ண தபவனத்தின் பொருளாளராகிய தவத்திரு அபேதானந்த மகராஜ் அவர்கள் நல்ல மனம் படைத்தவர். பிஹெச்இஎல் ஊரக பள்ளிகளின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் இவருடைய பங்களிப்பும் ஆலோசனைகளும் மதிப்பு மிக்கவை. எங்கள் பள்ளிகளின் விழாக்களுக்கு நேரடியாக வருகை தந்து வாழ்த்தக்கூடியவர். தவத்திரு சுவாமி சுந்தரானந்த மகராஜ் அவர்கள் மதுரை தோப்பூர் சிவானந்த ஆசிரமத்தின் தலைவர் ஆவார். இவர் உலக பற்றற்று. தன் சகோதரர்கள் ஐவருடன் சேர்ந்து தங்கள் பிறவி பயனை முழுமையாக்க ஆன்மீக வாழ்விற்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள். தவத்திரு ருத்ரானந்த மகராஜ் அவர்கள் ராமநாதபுரம் தாய்மான தபோவனம் மற்றும் தேவிப்பட்டின பள்ளியின் செயலரும் ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனத்தின் இணை செயலரும் ஆவார். தன் உழைப்பின் மூலம் தபோவன விவசாயத்தில் வித்தை காட்டிய வித்தகர் இவர். தவத்திரு சுவாமி சந்திரசேகரானந்த மகராஜ் கரூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண ஆசிரமம் மற்றும் பள்ளியின் செயலாளர் ஆவார். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சிறப்பாக பேசி இளைஞர்களிடையே எழுச்சி ஊட்டி வருபவர். சிறந்த அந்தர்யோக சொற்பொழிவாளர். தவத்திரு அக்ஷரானந்த மகராஜ் அவர்கள் திருப்புண்ணவாசல் ஸ்ரீ ராமகிருஷ்ண விவேகானந்த மேல்நிலைப்பள்ளி மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியின் செயலர் ஆவார். அள்ள அள்ள குறையாத ஆன்மீக கருத்துக்களை அட்சய பாத்திரமாய் நமக்கு வழங்கி வருபவர். ஆன்மீக பயணத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர். தவத்திரு சுவாமி கங்காதரானந்தா அவர்கள் கொடைக்கானல் பண்ணைக்காட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண ஆசிரமம் மற்றும் விவேகானந்த வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியை திறம்பட நடத்தி வருபவர். அன்பும் அருளும் தெய்வ கடாட்சமும் நிறைந்த சூழலில் மாணவர்களை அன்புள்ளத்துடன் அரவணைத்து செல்பவர். செயற்கரிய செயல்களை செய்துவிட்டு அமைதியாக இருப்பவர். இந்த விழாவின் வெற்றிக்கு இவருடைய பங்களிப்பும் முக்கிய காரணமாகும். மற்றும் தவத்திரு ராமானந்த சுவாமிகளையும் தவத்திரு திரையம்பகேஸ்வரானந்தா சுவாமிகளையும் மனமாற வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். சாது பெருமக்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி இதயபூர்வமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். விழாவிற்கு வருகை புரிந்துள்ள தபோவனத்தின் பல்வேறு ஸ்தாபனங்களின் அம்பாக்களை பாதம் பணிந்து வரவேற்பதில் உள்ளம் களிப்படைகின்றேன். அடுத்து முக்கிய பிரமுகர்களை பற்றி இங்கு குறிப்பிடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தபோவன மகாசபை உறுப்பினர் உயர்திரு சிதம்பரம் ஐயா அவர்கள் பிஹெச்இஎல் வளாகத்தில் அமைந்துள்ள பாய்லர் பிளான்ட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை செயலராக இருந்து சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருப்பவர். சாது பெருமக்கள் பலரும் இவருடைய இல்லத்திற்கு வருகை தருவது உண்டு. இந்த விழாவிற்கு அவர் நிர்வகித்து வரும் பள்ளியின் பங்களிப்பு நிறைய இருக்கிறது.
குருகுல பிதாமகரின் அன்பினை பெற்றவர். இன்ஜினியர் உயர்திரு மோகன்குமார் அவர்கள் தமிழ்நாட்டின் மஞ்சள் நகரமாம் ஈரோட்டில் பிறந்த ஜென்டில்மேன். நான் தபோவன பள்ளிகளின் கட்டிட வளர்ச்சிக்கு அடிகோல் ஊன்றியவர். பெரிய சுவாமிஜியின் பாதம் பற்றி பரமசுகம் கண்டவர். நம் தபோவனத்தின் முன்னாள் மாணவர். நம் தபோவனத்தின் மகாசபை உறுப்பினர். இன்ஜினியர் உயர்திரு கந்தசாமி அவர்கள் நம் தபோவனத்திற்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுப்பவர். தபோவனத்திற்கு தேவையான எலக்ட்ரிக்கல் சாதனங்களை நுட்பமான முறையில் தேர்ந்தெடுத்து வாங்கி கொடுக்கும் வல்லமை மிக்க எலக்ட்ரிக்கல் என்ஜினியர். கோவை ஆம்டெக்ஸ் என்ஜினியரிங் லிமிடெட் கம்பெனியின் நிறுவனர். இல்லற சன்னியாசி. தபோவன மகாசபை உறுப்பினர். ஆடிட்டர் உயர்திரு வி சங்கர் அவர்கள் திருமூவர். சுவாமி சித்பவானந்தரின் சிந்தனைகளை உள்வாங்கி திருவேடகம் விவேகானந்தர் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றவர். சிஏ என்ற துறையில் வெற்றி பெற்று இன்று பட்டய கணக்காளராய் வலம் பெறுபவர். பல்வேறு மாணவர்களுக்கு முன்னோடியாகவும் வழிகாட்டியாகவும் சிறந்து விளங்குபவர். நம் தபோவன மகாசபை உறுப்பினர். மற்றும் என்ஜினியர் கோபால்ரத்னம் அவர்களையும் டாக்டர் கந்தசாமி அவர்களையும் இவர்களும் தபோவனத்தினுடைய மகாசபை உறுப்பினர்களாக திகழ்கின்றார்கள். இவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முக்கியஸ்தர்கள் அனைவரையும் வருக வருக என மனம் பூரித்து வரவேற்பதில் ஆனந்தம் அடைகின்றேன். இந்த விழாவில் ஒரு சில பேரை குறிப்பிடாமல் மறந்தால் அது என்னுடைய அறியாமையின் பொருட்டு என்று நினைத்து என்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள ஊரக பள்ளிகளின் நிர்வாகிகள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியைகள், பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள், பின்னாள் மாணவர்களின் பெற்றோர்கள், பொதுமக்கள், களப்பணியாற்றும் தொண்டர்கள் ஆகிய அனைவரையும் நல்வரவு கூறி வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். செறிவான வரவேற்புரையை வழங்கிய திரு ரத்னவேலு ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தொடர்வது தலைமையுரை. மண்ணுயிர் யாவும் தன்னுயிரே, மானுட சேவையே தம் குறிக்கோள் என அடியவருக்கு அடியவராக இறையின் பாதங்களில் தம் சிந்தை முழுவதும் செலுத்தி வாழ்ந்து வரும் திருவேடகம் மேல்நிலைப்பள்ளி செயலர் தவத்திரு சுவாமி பரமானந்த மகராஜ் அவர்களை தலைமையுரை வழங்க வேண்டி பணிவன்புடன் அழைக்கின்றோம். மூகம் கரோதி வாசாரம் பங்கும் லங்கே தேவிடம் தத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம் வசுதேவ சுதம் தேவம் கம்சசானோரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாடகத்தார் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் பிரிகின்றேன். ஆடகச்சீன் மணிக்குண்டே இடையரா அன்பு உனக்கு என் உடகத்தே நின்று உடுகத் தந்தரிடம் உடையானே. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து துறவியர் பெருமக்களுக்கும் இருபால ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் காலையிலிருந்து சுவாமி சித்பவானந்த மகாராஜுடைய 125வது ஜெயந்தி விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் திருச்சியில் இடத்தில் பணி ஒப்பிட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது பக்கத்தில் ஒரு கட்டடத்தில் சுவாமிஜி அவர்கள் ஒரு சத்சங்கத்துக்காக வந்திருந்தாங்க. அப்போ அவரை பார்த்தேன். பார்த்த மாத்திரத்திலேயே நம்முடைய வாழ்க்கையை சுவாமியிடம் ஒப்படைத்து விட வேண்டும், அவருக்கு நல்லா நமக்கு நல்வழி காட்டுவார்
அப்படின்னு மனசிலே தீர்மானம் பண்ணிட்டேன். அப்புறம் பின்னால் பல தடவை போய் சந்தித்தேன். கடைசியில் வந்து அவரோடவே ஐக்கியமான மாதிரி தபோவனத்திலே சேர்ந்து துறையாயிட்டேன். மாணிக்கவாச அப்படி பாட்டு ஒன்று, தந்தது என் தன்னை கொண்டது உன் தன்னை அப்படின்னு சொல்வார். ஒன்றுக்கு உதவாத என்னை கொடுத்தேன், நான் இறைவா பேரானந்தத்தை பெற்றேன் அப்படின்னு அவருடைய பொருள். அப்படி உனக்கு உதவாத எங்களை கொடுத்தோம் சாமி, எங்களை வந்து உயர்ந்த பதவியில் சன்னியாசிங்கிற உயர்ந்த பதவி கொடுத்து எங்களை உயர்த்தினார்கள். எத்தனை பூஜ்யம் இருந்தாலும் முன்னால் ஒரு நம்பர் இல்லை என்ன, எத்தனை இலக்கம் இருந்தாலும் அதுக்கு மதிப்பு இல்லை. அந்த மாதிரி நம்பர் இருந்தால் தான் மதிப்பு. அந்த மாதிரி சாமி நம்பர் ஒன்றுங்கிற நம்பர், நாங்கள் சாமி இல்லைன்னா பூஜ்யங்கள் தான். இன்றைக்கும் இந்த நிறுவனத்தின் ஆணிவேராக அஸ்திவாரமாக இருந்து நடத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய சாமி அவர்கள். அவர் மறைந்தாலும் அவருடைய அருள்சக்தி நம்ம எல்லாம் இப்பொழுது வழிகாட்டி கொண்டிருக்கிறது, இனிமேல் வழிகாட்டும். சாமிஜி என்ன செஞ்சார் அப்படின்னா, நினச்சி பார்த்தோம்னா பெரும்பாலும் தெரிஞ்ச விஷயம், நிறைய புஸ்தகங்கள், ஆன்மீக புத்தகங்கள் எழுதுனாங்க. அந்த புஸ்தகங்கள் வந்து சாதாரணமாக புஸ்தகம் எழுதுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, மேடையேறி பேசுகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதை திருப்பி நம்ம அவங்க பேச்சை கேட்டோம்னா அது எப்பவுமே படிக்கிற மாதிரி, பயந்துற மாதிரி இருக்கணும், நம்மளை உயர்த்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சாமியுடைய எழுத்துக்கள் பேச்சுக்கள்லாம் இருந்தது. எப்போ படித்து பார்த்தாலும் அது வந்து இப்போ படித்து சொன்ன மாதிரி இருக்கும். அது நம்முடைய வாழ்வை உயர்த்துவதாக இருக்கும். அந்த முறையில் சாமி சிறிது நேரம் கூட கண நேரம் கூட வீணாக்காது. 1942 சாமிஜி ஏற்படுத்தினார்கள் ராமகிருஷ்ண பவனத்தை. அதுக்கு முன்னாரையும் சரி, சும்மா இருக்கும்போதுன்னா குறிப்பெடுத்து வைத்திருந்தார்கள். திருவாசக உரை, பகவத்கீதைக்கு உரை, சாதாரண உரை இல்லாத, அது வந்து இங்கிலீஷில் சொல்ல போனால் ஃபிலாசபிக்கல் மீனிங், அதாவது தத்துவார்த்த உரை கொடுத்து அதுக்கு எழுதியிருக்காங்க. சாதாரணமாக புலவர்கள் லிட்டரரி மீனிங் அப்படின்னு சொன்ன வாட்சி அர்த்தம் கொடுப்பாங்க, அந்தந்த வார்த்தைக்கு அர்த்தம் கொடுப்பாங்க. ஆனால் சாமி அதை உள்ளடக்கியுள்ள தத்துவம் என்ன அப்படிங்கிறத வச்சு பகவத்கீதை, திருவாசகம், தாயமானவர் பாடல்கள்லாம் வச்சுருக்காங்க. சாமி பரந்த மனப்பான்மை. பொதுவாக ராமேஸ்வரத்துலேருந்து வந்தவங்க பிற ராமேஸ்வரர் வேகாந்தர் சாதரி வேறு அன்னையாரை பற்றி பேசுவாங்க. ஆனால் அதுலேருந்து சாமி வந்து எங்கெந்தெல்லாம் நல்ல கருத்துக்கள் இருக்கின்றதோ நோபல் தாட்ஸ் ஃப்ரம் அவர் சைட்ஸ் எண்ணங்கள் நம்மை நாற்பதத்திலிருந்து வந்து சூடாட்டோம் அப்படின்னு. அந்த முறையில் தாய்மார் பாட்டுக்கு விளக்கம் சொன்னாங்க, அதை தந்தரிவாதத்தில் பயன்படுத்துகிறாங்க, திருவாசகம் விளக்கம் எழுதுனாங்க, அதை பற்றி சொன்னாங்க, கீதை சொன்னாங்க. ஸோ அதனோட நல்ல கருத்துக்கள்லாம் பாமரருக்கும் புரியும்படியாக சொன்னார்கள். இன்றைக்கி கீதை அதிகமாக நம்முடைய கீதை தான் விற்பனை ஆகுது, உலகம் பெறப்போகுது அப்படின்னா காரணம் என்னென்னு கேட்டேன், சாதாரண மனிதர்கள் எளிதில் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. ப்ராக்டிக்கல் வேதாந்தான் சொல்கிறது, வேதாந்தம் வாழ்க்கையில் எப்படி கண்டுபிடிக்கிறது, புஸ்தகத்தில் இருக்குது. இசாவாசியம் இடம் சர்வம் எத்துக்கு ஜகத் தேன தேன ஒண்டிதா அப்படின்னு வருது. இந்த உலகம் முழுவதும் ஈசனால் படைக்கப்பட்டிருக்கிறது, ஈசன் தான் வியாபித்திருக்கிறான். அது வார்த்தையில் சொல்லிடலாம், ஆனால் நடைமுறைப்படுத்தணுமே. அந்த நடைமுறைப்படுத்தி காமிச்சவர் என்னுடைய சாமிஜி அவர்கள். எல்லாரையும் சமமாக பாவித்தார்கள், எல்லாருக்கும் சமமாக வாய்ப்பு கொடுத்து முன்னேற்றினார்கள். சாமி இல்லையே ராமகிருஷ்ண தபோவனம் இல்லை, அவ்வளோ அசுத்தமாக சொல்கிறேன். அந்த முறையில் சாமிஜி நிறைய புஸ்தகங்கள் எழுதினாங்க, அது இன்றைக்கி இருக்குது.
எல்லாரும் படித்து பயன்படுறோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாதி வேலையில கொடுக்குறாங்க நம்ம தவறுக்கெல்லாம் சீ பாரு புத்தகம் இல்லை நிறைய விஷயம் இருக்குது நீங்க எல்லாம் படித்து பயன் பெற வேண்டும் கேட்டாடி நாம் எந்த பொருளை போற்றுகின்றோமோ அந்த போற்றுகின்ற பொருள் மயமாக நாம் மாறி அமைகின்றோம்னு சுவாமி சொல்வாங்க நான் ஒரு சான்றோரை போற்றினால் அந்த சான்றோருடைய சான்றாண்மை நல்ல குணங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் நமக்கு வரும் காலப்போக்கில் வந்துடும் அதே மாதிரி கடவுளை நாம் போற்றினோம் வழிபட்டோம் என்றால் அந்த கடவுளுடைய நல்ல குணங்கள் எல்லாம் நிச்சயமாக நமக்கு நிச்சயமாக வரும் அதனுடைய தத்துவம் வழிபாட்டினுடைய தத்துவம் எதை போற்றுகின்றாயோ அந்த போற்றுகின்ற பொருள் மயமாக காலப்போக்கில் நீ மாறி அமைவாய் இந்த விழாவினுடைய நோக்கமும் அதுதான் சாமிஜி சொன்ன சிந்தனைகள் அருள் விருந்தா இருக்குது தினசரிஞ்சானத்தில் இருக்குது அப்படி எழுதின நூல்களில் இருக்குது இதெல்லாம் நாம் படித்து பார்த்தோம்னா நிச்சயமாக நம்முடைய உள்ளமும் உயர்ந்தலை கொண்டு போகும் சாமி சன்னியாசிங்கிற பக்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க மனிதனுடைய வளர்ச்சி உடல் வளர்ச்சி கீழே புல்லாகி புடாகி புழுவாய் மரமாகின்னு வந்து மனிதர்கள் நிலையில் எட்டும்போது அவன் வந்து ஒரு வளர்ச்சி பெறுகிறான் அதுக்கு மேலே வளர்ச்சி மனநிலையில் இருக்கிறது அதாவது மனிதன் தெய்வமாக மாறி அமையலாம் அந்த மாதிரி தெய்வமாக மாறி அமையும் போது அந்த வளர்ச்சியினுடைய உச்சகட்டத்தில் யார் கேட்டால் துறவி தான் இருக்கிறார் துறவி அப்படின்னு சொல்கிறோம் சமஸ்கிருத வார்த்தை தியாகம் தியாகம்னு சொன்னால் தான் நமக்கு பெருசாக தெரியுது தியாக புருஷர்கள் எதை தியாகம் பண்ணுறாங்க தன்னுடைய அனைத்தையும் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு சரி காட்டுக்கு போய் ஒழிஞ்சிக்கிறாங்களா இல்லை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு சமுதாயத்துக்கு பயன்படும் காரியங்களை செய்கின்றார்கள் எல்லாத்தையும் ஈஸ்வர சுரூபமாக கருதி செய்கின்றார்கள் இதே நம்முடைய சாமி தம்முடைய வாழ்க்கையிலே வைத்து காட்டினார்கள் அவர்கள் ஞானம் அடைஞ்சிட்டாங்க ஒட்டி மடத்தில் இருக்கும்போதே அவங்களுக்கு ஞானம் வந்துருச்சு அது அவருடைய புஸ்தகங்கள்லாம் காமிக்குது நிறைய மனிதர்கள் நிறைய நிலையை எழுதி விட்டார்கள் சரி இப்படியே தபஸ் பண்ணி நம்ம இந்த உடலை ஊத்துருவோம் அப்படின்னு நினைச்சாங்களான்னா அப்படி நினைக்கல என்ன சொன்னாங்க யான் பெற்ற வெண்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தான் பற்றப்பட்ட தலைப்படும் தானே அப்படின்னு சொல்லி திருமந்திரம் சொன்ன மாதிரி திருமூலர் சொன்ன மாதிரி யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்ட்டு தான் அனுபவித்த அந்த ஆனந்தத்தை எல்லாரும் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறக்கா வேண்டி சிரமம் பாராது தமிழ்நாடு கிராமங்கள் பட்டி தொட்டியெல்லாம் போய் ஆன்மீக கருத்துக்களை அழித்து எடுத்தார்கள் எளிய நடையில் தமிழில் சொன்னாங்க அதை நூலாகவும் கொண்டு வந்தாங்க சிரமம் பார்க்கலை பட்டி தொட்டியெல்லாம் போனாங்க அப்புறம் அதை புஸ்தகமாகவும் கொண்டு வந்தாங்க அதுக்கு மேலே குழந்தைகளுக்கு நான் கல்வியோடு சேர்ந்து ஒரு நல்ல பண்பாடு தர வேண்டும் நல்ல ஒழுக்கத்தை தர வேண்டும் அப்படிங்கிறக்கா வேண்டி அவர்களுக்கு கல்வி ஸ்தாபனங்களை ஏற்படுத்தி ஒழுக்கத்தோடு நல்ல பண்புகளோடு கூடிய கல்வியை கொடுத்தார்கள் இது பத்தாயிரம் சொல்லிட்டு ஞாயிறு தோறும் சத் சங்கம் அங்கே அந்தரியோகங்கள்லாம் அந்தந்த ஊரில் ஏற்படுத்தி அந்த அந்தரியோகத்தில் எந்த கட்டணமும் வாங்காமல் எந்த கட்டணமும் இல்லை போக்குவரத்தை கொடுத்தா போதும் எல்லாருக்கும் உண்டான சாப்பாடு சாமி சாப்பிடுவாங்க சாப்பிட்டு அந்த மாதிரி இருந்துட்டு எளிய வாழ்க்கை வாழ்ந்து மேலான கருத்துக்களை எடுத்து சொன்னாங்க அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் சொன்னதே எல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள் தானே நடைமுறைப்படுத்தினார்கள் காலையில் அந்த வழிபாட்டை சொல்லும்போது ஒருத்தர் வாசித்தாங்க சாதாரண போதகர் ஒருத்தர் சொல்லுவார் எல்லாம் கேட்கலாம் ஆனால் மனசில் உரைக்காது ஆனால் ஒரு ஞானி தன்னுடைய வாழ்க்கையில் கடவுளை கண்டவர் அல்லது கடவுளை உணர்ந்தவர் அவர் சொல்லும்போது அது மக்களுடைய உள்ளத்தில் தைக்கிறது சாமி தினசரி தியானத்தில் ஜூலை 23 பக்கத்தில் 23 தேதியை பக்கத்தில் சொல்கிறாங்க சமய குறவர் ஒருவர் 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட வரலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை இருந்தாலும் அவர் வந்து தம்முடைய வாழ்க்கையின் மூலம் மக்களுக்கு புகட்டுகிறார்
அது நெடுநாளைக்கு நிறைத்திருக்கிறது. வெறும் வீண் விவாதங்களால் அல்ல, வீண் பேச்சுக்களால் அல்ல, புஸ்தகத்தை நிறைய புஸ்தகம் எழுதுறதுனாலும் இல்லை. வாழ்க்கையின் மூலம் புகட்டும் பாடமே மக்களை போய் சேரும், மக்களுடைய உள்ளங்களிலே மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு இலக்காக சாமிஜியே இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை, தியாக வாழ்க்கை, சேவை வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையை பார்த்தே நம்ம கற்றுக்கலாம். புஸ்தகத்தை கூட படிக்கணும், கூட இருக்கிற வாய்ப்பு படித்தவங்களுக்கு அவருடைய வாழ்க்கையை பார்த்தாலே எவ்வளோ சிம்பிள், எவ்வளோ ஒரு கிளியர், தெளிவான வாழ்க்கைன்னு. எல்லோரும் சமம் சாமிக்கு முன்னால். நல்ல புத்தி, புத்திசாலித்தனம். எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் உடனுக்குடன் பதில் கிடைக்கும், யோசிக்க வேண்டியதே இல்லை. நான் பல சந்தர்ப்பங்களில் கேள்வி கேட்டிருக்கேன், ரெண்டு மூணு கேள்வி கேட்டிருக்கேன். ஒரு சந்தர்ப்பத்தில் சாமிகிட்ட கேட்டேன், சாமி ஜீராக ஆசைப்பட்றேன் அப்படின்னு, ஜீரோவாக ஆசைப்பட்றேன். சாமி அடுத்த செகண்ட்லேயே சொன்னாங்க, ஜீரோ ஆறதுன்னா ஹீரோ ஆறது அப்படின்னாங்க. ஜீரோ ஆறதுன்னா ஹீரோ ஆறது, இது எல்லோருக்கும் புரியாது. ஒன்று எல்லாத்தையும் விட்டுறது, கடவுளை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா அவன் கடவுளே ஆகிவிடுகிறான். இதுதான் விஷயம், கடவுளுக்கு சமானவன் ஆகிவிடுகிறான். அது பல்ல அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றை அணையா என்னை ஆட்கொண்ட போதே குன்றையிலோ எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இன்றோ இடையில் எனக்கு குண்டோ என் தோல் முக்கன் எம்மானே அப்படி சொன்னார். எல்லாத்தையும் கொடுத்துட்டா கடவுள் அவரை ஏற்றுக்கிறார், கடவுள் மயமாக ஆயிடுறான், அவருடைய சிஷியர் ஆயிடுறார், அவருடைய அடியார் ஆயிடுறார். அப்படி சாமியினுடைய நமக்கு அந்தர்யோகம், கல்வி நிலையங்கள் மற்றும் நூல்கள் வாயிலாக உயர்ந்த வேதாந்த கந்துகளை, வேதாந்தர் சொன்னபடி பட்டி தொட்டியெல்லாம் இறைக்கணும் சொன்ன மாதிரி நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க, நமக்கு கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் படித்து நாம் அவருக்கு செய்கிற பெரிய சேவைன்னு கேட்டேன். இந்த கல்வி நிலையங்கள் இருக்கிறவங்க வெறுமனே எப்படியாவது சென்ட்டாக வாங்கிடணும், பையனை படிக்க வச்சோம்னா எல்லோரும் அதை செய்கிறாங்க, அது பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி பையனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது, பள்ளிக்கூடத்துக்கு வந்தாலே போதும், அட்டெண்டன்ஸ் இல்லைன்னா கூட பாஸ் பண்ணிடுவாங்க, அட்டெண்டன்ஸே இல்லைன்னா கூட எப்படியும் பாஸ் போட்டுருவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது. இன்றைக்கி நிலைமை அதுதான். அதனால் பாஸ் பண்ண வைக்கிறதுங்கிறது பெரிய பிரச்சனை இல்லை. பையனே நல்ல பையனாக, பண்புள்ள பையனாக அவனை கொண்டு வரணும், இதுதான் விஷயம். இதுக்காக சுவாமிகள் தினசரி பிரார்த்தனை வகுப்புகள், அப்புறம் வாரந்தோறும் பஜனை எல்லாம் ஏற்படுத்தி மாணவர்களுடைய உள்ளங்களை பயன்படுத்தினாங்க. அந்த மாதிரி நம்முடைய எல்லா பள்ளிகளிலும் தினசரி பிரார்த்தனை வகுப்புகள், வாரந்தோறும் பஜனை வகுப்புகள் நடத்தி நிறைய தியாகசீலர்களை, நல்ல பண்பட்ட மாணாக்கர்களை, பண்பட்ட பிரஜைகளை உருவாக்கணும். நம்முடைய ஸ்தாபனத்தில் பெரிய குறைபாடு என்னென்னு கேட்டால், இப்போ பின்னிட்டு பார்க்கறதுக்கு தியாகசீலர்கள் துறவிகள் இல்லை, ஆயிருக்கிறாங்க ஆனால் நம்மகிட்ட இல்லை, வேறு எங்கேயோ இருக்கிறாங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க கூட இங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க துறவிகள் ஆகி, ஆனால் அவங்க நம்ம மடத்தில் இல்லை. மக்கள் சேவை மகேசன் சேவைன்னு வராமல் அவங்க வேறு விதத்தில் அவங்க சேவை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இப்படி வரணும், மக்கள் சேவை மகேசன் சேவை அப்படின்னு வந்தால் தான் இந்த மாதிரி நிறுவனங்களை நிறைய நடத்த முடியும், சிறப்பாக ஆன்மீக கருத்துக்களை மக்களிடையே கொண்டு போக முடியும், நிறைய புக்கு போட முடியும், அதை விளிக்க முடியும், அந்தரியவங்களை நடத்த முடியும். அதனால் இதை எதிர்காலத்தில் அவருடைய அருளால் இந்த என்னுடைய ஆசை நிறைவேறட்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சத்சங்கத்தின் மேன்மையையும் நம் வாழ்வை உய்விக்கும் சுவாமி சித்பவானந்தரின் தன்னிகரற்ற வாழ்வையும் எடுத்துரைத்து தகைமையான தலைமையுரை வழங்கிய ஸ்ரீமத் சுவாமி பரமானந்த மகராஜ் அவர்களுக்கு பணிவான நன்றி. தொடர்வது ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரின் அருள் விருந்து. இறைவனை நூல்களில் தேடாதே, அவனை உன் உள்ளத்தினுள் காண். இறைவனை நூல்களில் தேடாதே, அவனை உன் உள்ளத்தினுள்
கிருஷ்ணர் நாமம் பாடுவோம் பாடுவோம் நாம கிருஷ்ணர் நாமம் பாடுவோம் பூத்தது பொன்னாள் பிறந்தது நன்னாள் பூத்தது பொன்னாள் பிறந்தது நன்னாள் புது யுக கீதம் பாடுவோம் புது யுக கீதம் பாடுவோம் பாடுவோம் ராமகிருஷ்ணர் நாமம் பாடுவோம் பாடுவோம் ராமகிருஷ்ணர் நாமம் பாடுவோம் சுகம் தரும் சுபம் தரும் சுத்த போத நலம் தரும் சுகம் தரும் சுபம் தரும் சுத்த போத நலம் தரும் சுர குரு நாமம் பாடுவோ சுர குரு நாமம் பாடுவோ மனம் மொழி மெய் நிறைந்து ஜெய ராம கிருஷ்ணா என்று மனம் மொழி மெய் நிறைந்து ஜெய ராம கிருஷ்ணா என்று அனுதினம் நாமம் பாடுவோ சீடரானார் சீலம் குடிக்கும் போகியானார் சிம்மவா
சிவானந்த குருவை வாழ்த்தி சிந்தை மகிழ போற்றிடுவோம். சிவானந்த குருவை வாழ்த்தி சிந்தை மகிழ போற்றிடுவோம். பாதை காட்டும் அந்த யோகம் பக்தி மார்க்கம் தந்தவராம். சிவபவானந்த குருவை வாழ்த்தி சிந்தை மகிழ போற்றிடுவோம். சிவபவானந்த குருவை வாழ்த்தி சிந்தை மகிழ போற்றிடுவோம். பேருரையாம் தெரு வாசகத்து போருரையாம். பாதை காட்டும் அந்த யோகம் பக்தி மார்க்கம் தந்தவராம். குரு பேருரையாம் தெரு வாசகத்து போருரையாம். பாதை காட்டும் அந்த யோகம் பக்தி மார்க்கம் தந்தவராம். சிவபவானந்த குருவை வாழ்த்தி சிந்தை மகிழ போற்றிடுவோம். சிவபவானந்த குருவை வாழ்த்தி சிந்தை மகிழ போற்றிடுவோம். சிவானந்த சீடரானார் சீலம் பிடிக்கும் போதியானார். சிவானந்த சீடரானார் சீலம் பிடிக்கும் போதியானார். பவானந்த குருவை வாழ்த்தி சிந்தை மகிழ போற்றிடுவோம். சிந்தை மகிழ தூயவல் துறவியற்கு தூய உள்ளத்தோடு தூமலர் தூவி அழகுற புஷ்பாஞ்சலி செய்த சாரதா நடுநிலைப்பள்ளி மாணவ செல்வங்களுக்கு அனைவரின் சார்பிலும் மனமார்ந்த பாராட்டுகள். தொடர்வது ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரின் அருள் விருந்து. பெரும் திட்டத்தில் இடம்பெறுகிறது உனக்கு அமைந்த பொறுப்பை இனிது நிறைவேற்று. ஒவ்வொருவனுடைய பூலோக வாழ்வும் கடவுளுடைய பெரும் திட்டத்தில் இடம்பெறுகிறது. உனக்கு அமைந்த பொறுப்பை இனிது நிறைவேற்று. நமஸ்காரம். மயில் போல எழில் நித்தம் குரல் பயிலும் கிளி போல
Thank you.
அமைதி நிறைய கோகுல கிருஷ்ணனை கண் முன் நிறுத்தி அழகு நடனம் ஆடி காட்டிய பாய்லட் பிளான் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அனைவரின் சார்பிலும் மனமார்ந்த பாராட்டுகள். Thank you.
Ah!
சுவாமி சிப்பவானந்தரின் பெரு வாழ்வை அர்த்தமுள்ள பாடலோடு அற்புதமான நடனத்தை வழங்கிய பாய்லர் பிளான் ஆண்கள் மேல்நிலை பள்ளி மாணவ செல்வங்கள் அனைவருந்தத்தை பால்படுத்துவதே மனிதன் செய்யும் குற்றங்களில் பெரிய குற்றமாக தனக்கு சொந்தமாயல்ல ஆனந்தத்தை பால்படுத்துவதே மனிதன் செய்யும் குற்றங்களில் பெரிய குற்றமாக. நமஸ்காரம். நம் மனமாலும் ஈசனை சிவனை போற்றி நடனமாட வருகின்றனர் பாய்லர் பிளான் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர் செல்வங்கள். கை காண கண்ணு
வாழ்வின் அரிய தத்துவத்தை உணர்த்தும் வடிவமே நடராசர் வடிவம். ஆடலும் பாடலும் நம் வாழ்வின் அங்கங்கள். அதி அற்புத நடனத்தை நம் கண்களும் மனமும் நிறைமளவு ஆடிக்காட்டிய பாய்லட் பிளான் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவ செல்வங்களுக்கு அனைவரின் சார்பிலும் மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும். சொர்க்கத்தை நரகமாக்கவும் நரகத்தை சொர்க்கமாக்கவும் வல்லது அது. மனதுக்கு ஆற்றல் மிக உண்டு சொர்க்கத்தை நரகமாக்கவும் நரகத்தை சொர்க்கமாக்கவும் வல்லது அது. நமஸ்காரம். நிகழ்வை நிகழ்ச்சி காட்டிக் கொண்டிருக்கின்றார் அன்பு மாணவர். மார்ச்சிங் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட், முன்னோக்கி நகர்தல் மற்றும் பின்னோக்கி நகர்தல். உற்சாகப்படுத்துவோம் கரவொலிகளால். கிராசிங் த பார் வித் ஜம்பிங், குறுக்கே தாண்டுதல் பயிற்சியை செய்து காட்ட இருக்கின்றனர் அன்பு மாணவ செல்வங்கள். இடையிடையே நம்மை மகிழ்ந்த ஒரு நகைச்சுவை நாயகனும் நம்மை நினைக்கிறார். கிராசிங் த பார் வித் ஜம்பிங், குறுக்கே தாண்டுதலை அழகுற செய்து காட்டுகின்றனர். அனாயசமாக செய்கின்றனர் இந்த மாணவன். பார்ப்போம் இந்த சிறுவன் என்னதான் செய்கின்றார், எப்படித்தான் இவனால் செய்ய இயலும் என்பது. அடடா, முயற்சியும் தோற்றமும் பார்ப்போம். பரவாயில்லை, எழுந்திரு எழுந்திரு செய்யலாம். கைகளால் முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி ஊஞ்சலாட்டம். விழி விழி, உன் விழி நெருப்பு விழி, உன் விழி முன் சூரியன் கூட சின்ன கொடி. அருமை அருமை, அற்புதமாய் கைப்பற்றுங்கள் பார்வையாளர்கள். பார்க்கலாம்.
பந்து எறிதல் நிகழ்வை நிகழ்த்தி காட்டுகின்றனர். Thank you.
கொடுக்கிறார்கள் இந்த அன்பு மாணவ செல்வங்கள். சம்மர் ஷாப் ஜம்பிங் இரு மாணவர்கள் செய்ய இருக்கின்றனர். தகஜோனு தகதிமி தகதிமி தகேட்ட தர்கட தர்கடதாம் தகதிமி தகஜோனு தர்கட தர்கடதாம் தர்கட தர்கடதாம் 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 தாம் தீம் தாம் ததி தகஜோனு தாம் ததி தகஜோனு தாம் ததி தகஜோனு தரி தகேட்ட தரி தனஜோனு திமி தரி தனஜோனு திமி தர்கடதேட சரி 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 பணி பம 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 சரி சரி
சக்தி உம்மை பாலனே சேர்த்தி அருள் பவனே பக்த கருளும் பாலதி மைதனே மையம் காக்கும் கைனை ஓ ஆருதி செய்தார்
வருத்தம் வேண்டாம் பாண்டிய மன்னா, ஆண்மகன் போலவே இவளை வளர்ப்பாய். கண்ணிரை கணவனை காணும் வேளையில் மூன்றாம் கொங்கையும் முற்றிலும் மறையும்.
லோகங்களை போரினில் வெல்ல புறப்படுகிறார். முடிவாக மீனாட்சி ஈசனுடன் போரிட கைலாயம் செல்லுதல். Bye.
தவிடுதோம் தக்க தக்கிட்ட தவிடுதோம் தக்க தக்கிட்ட தவிடுதோம் தக்க தக்கிட்ட தவிடுதோம் தக்க தக்கிட்ட தவிடுதோம் 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 ஏற்பதில் மகிழ்வோம்
ஆசைக்கு ஆரத்தி செய்கின்றோ சுந்தரேஷ்வரத்தை ஆரத்தி செய்கின்றோ ஆனந்தமாக ¡Ah!
தனித்திறனாக மயூராசனம் இந்த வழிபுலத்தில் மயூராசனம் செய்ய இருக்கின்றார்கள் இந்த மாணவ செல்வர்கள் சிறுக சிறுக முயற்சி செய்து பெரும் பயிற்சியை நம் கண்ணுமே பார்க்கும் இந்த குழந்தை செல்வங்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு கைதட்டல் தான் சிறந்த பரிசு அடுத்து பாருங்கள் அடிவயிற்று பகுதியில் நிற்கின்றார்கள் இந்த மாணவர்கள் எத்தனை கடினம் அடுத்ததாக தோல் பண்டை கொண்டு நிற்கின்றனர் இந்த மாணவர்கள் அடுத்ததாக கிறிஸ்துஸ் மரம் போன்ற அமைப்பை உருவாக்க இருக்கின்றனர் மாணவ செல்வங்கள் வானம் கூட உனக்கு தொலைவில் இல்லை நீ தொட்டுவிடும் எல்லைதான் வானமும் கூட
அரங்கத்தின் சார்பில்
மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும் வாழ்க வளர்க்கட்டும் நன்றாக செய் Let me be that.
அனுபகரிதா திகரிக தரிணி தரி தரிப்புதா திபகரிக தரிணி தரிதா உதித்தவள் மாணிக்க ஒளி சுடராய் நிற்பவள் அன்னை மீனாட்சி இப்பிரபஞ்சத்தின் சக்தியாவும் நின் வடிவே என சக்தி நடனம் வழங்கி நம்மையெல்லாம் மகிழ்வித்த பாயில பிளான் நடுநிலைப்பள்ளி மாணவியர் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துகள். தொடர்வது விபீஷ்ணன் சரணாகதி நாடகம். தர்மமும் ஞானமும் தவமும் வேலியாய் மறுவரும் பெருமையும் பொறையும் வாயிலாய் கருணையும் கோயிலும் இருந்த கண்ணனை அருள்நெறி செல்வனாம் விபீஷணன் செங்கடி வணங்கினான் என்கிறது கம்பராமாயணம். நாடகம் விபீஷணனின் சரணாகதி. ராமாயணத்தின் சாரமே சரணாகதி தத்துவம். இதற்கு முத்தாய்பாய் இருப்பது விபீஷணனின் சரணாகதி. ராவணனின் உடன் பிறந்தவர்கள் கும்பகர்ணன் மற்றும் விபீஷணன். விபீஷணன் சிறந்த விஷ்ணு பக்தர், தர்ம நெறி தவறாதவர், ஹரிபக்திக்கு இலக்கணமாக விளங்குபவர், ஸ்ரீராமரின் சிறந்த பக்தர். ராவணன் தான் என்ற அகங்காரத்தால் அறநெறிகளை மறந்து அறிவு இழந்து தவறு என அறிந்தும் மமதையுடனும் இருமாப்புடனும் ஸ்ரீராமரின் உத்தம பத்தினி கற்புக்கணல் மங்கள சொரூபினி தேவி சீதா பிராட்டியை கடத்தி வந்து இலங்கையில் அசோக வனத்தில் சிறை வைத்தான். ராவணனின் இத்தீய செயலை கண்டு விபீஷணன் மனவேதனை அடைந்தான். பலமுறை தன் அண்ணன் செய்வது தவறு என சுட்டிக்காட்டினான். தர்ம வழியையும் அறநெறிகளையும் கூறி தன் அண்ணனிடம் கெஞ்சி மன்றாடினான். ஆயினும் ராவணன் எதற்கும் செவிசாய்க்கவில்லை. மாறாக விபீஷ்ணனை இகழ்ந்தான், குல துரோகி என பட்டமளித்தான். விபீஷ்ணனின் அறவழி முயற்சிகள் வீணாய் போகவே அதர்மத்துடன் இனி கூட்டு போக கூடாது என முடிவு செய்தான். ஸ்ரீராமர் தர்மத்தின் சொரூபம், ஸ்ரீராமரிடம் சரணாகதி அடைவதே உத்தமமானது என அறிந்து தன் மந்திரிகளுடன் ஸ்ரீராமரின் திவ்ய பாதங்களை அடைந்தான். அரக்கர் குலத்தில் பிறந்தாலும் ஸ்ரீராம பக்தராகவே வாழ்ந்து காட்டியவர் விபீஷ்ணன். ராமரிடம் சரணாகதி அடைந்ததால் அவர் எவ்வளவு புகழ் அடைந்தார் என்பதை பற்றி இந்நாடகத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்வோம். காட்சி ஒன்று. இடம் ராவணனின் அரசவை. பங்கு பெறுவோர் ராவணன், விபீஷணன், இந்திரஜித், அகம்பனன், பிரகஸ்தன் மற்றும் மந்திரிகள். சிம்மாசனத்தின் மீது ராவணன் கம்பீரமாக வீற்றிருக்கின்றான். மந்திரி பிரதானிகள் அவரவர் அந்தஸ்திற்கேட்ட ஸ்தானங்களில் அமர்ந்திருக்கின்றனர். அரசன் சபையை ஆரம்பித்து வைக்கிறான். Thank you.
வசித்து வந்த அழகியாகிய சீதையை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவள் மீது மையல் பூண்டு தந்திரமாக நான் அவளை அபகரித்து வந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய காதலுக்கு அவள் இன்னும் இணங்காதிருக்கிறாள். எக்காரணத்தை கொண்டும் நான் அவளை ராமனிடம் திருப்பித் தரப்போவதில்லை. நம்முடைய அஜாக்கிரதையினால் மூர்க்கனாகிய ஒரு முரட்டு குரங்கு இங்கு வந்து அமர்க்கலம் பண்ணியிருக்கிறது. சுக்ரீவனும் ராமனும் படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என நான் கேள்விப்படுகிறேன். அவர்களை ஒழித்து தள்ளும் உபாயத்தை நாம் கையாள வேண்டும். அவரவர் அபிப்பிராயங்களை தெரிவிப்பீர்களாக. வேண்டேன், நான் கண்டதை கண்டபடியே கூறுகிறேன். கடலின் எதிர்க்கரையில் வானர சேனை மற்றொரு கடல் போன்று காட்சி கொடுக்கிறது. நான் மறைந்திருந்து அதை பார்த்தேன். கிஷ்கிந்தை கோமானாகிய சுக்ரீவன் அதற்கு தலைமை வகிக்கிறான். பந்தாடுவதற் போன்று வானரங்கள் மலைகளை தூக்கி கொண்டு வந்து கடலில் போட்டு அணை கட்டுகிறன. அதிவேகமாக அந்த வேலை நடைபெறுகிறது. இன்னும் சில நாட்களில் அக்குரங்கு கூட்டம் லங்காபுரிக்குள் புகுந்துவிடும். உடனடியாக நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது விஷயத்தில் நாம் இனிமேல் பாராமுகமாக இருக்கலாகாது. வேந்தர்களுக்கெல்லாம் தலை சிறந்த வேண்டு தங்களுடைய வல்லமையை உள்ளபடி யார் தான் அறிந்து கொள்ள முடியும்? தேவர்களானாலும் சரி, தைத்தியர்களானாலும் சரி, தானவர்களானாலும் சரி, அவுணர்களானாலும் சரி, லங்காபூரி அரசன் என்றால் நடுநடுங்குவார்கள். இந்த அற்ப குரங்கு கூட்டமும் காலோக நடந்து வந்து கொண்டிருக்கும் இந்த நரகள் இருவரும் தங்கள் நிலையை மாத்திரம் ஊழித்தி போன்று அக்கூட்டத்தார் அனைவரையும் நீங்கள் துடைத்து தள்ள போகிறீர்கள். போற்றுதற்குரிய பெரியோய், நான் நிச்சயம் பேசி உங்களை ஏமாற்ற மாட்டேன். லங்காபுரிக்கு நாசமும் தங்களுக்கு அழிவும் அணுகி வந்து கொண்டிருக்கின்றன. ராமன் வெறும் மானுட நல்லன். அவன் தெய்வீக சம்பத்து வாய்க்கப்பெற்றவன். அவனை வெல்ல யாருக்கும் இயலாது. என் சிற்றப்பாவின் கோழைத்தனத்தை குறித்து நான் வெட்கப்படுகிறேன். அரக்கர்களுக்கு இருக்க வேண்டிய ஆண்மையும் துணிச்சலும் இவரிடத்திலில்லை. அல்லது ஒருவேளை இவர் நமக்கு பகைவனாக மாறிவிட்டார் போலும். இவருடைய பயங்கொல்லி பேச்சுக்கு நாம் உட்படலாகாது. தேவாதி தேவர்கள் பலரை தோற்கடித்துள்ள நாமா இந்த நரவடிவினை கண்டு நடுங்கப் போகிறோம்? அவர்கள் இருவரும் அற்பம் மானுட பிராணிகள். என்னுடைய சிற்றப்பா பொருத்தமற்ற விஷயங்களை பற்றி பேசி லங்காபுரி வாசிகளை அவமானப்படுத்துகிறார். அடே மைந்தா, அவசரப்படாதே, உனக்கு அனுபவம் போதாது. தர்மத்தோடு ஒட்டாத திட்டம் ஒருவனை அழிவில் கொண்டு சேர்க்கும். எனக்கு தமையனும் உனக்கு தந்தையும் ஆகிய லங்கேசனுடைய அறநெறி பிறந்த போக்குக்கு நீயும் இந்த மந்திரிமார்களும் உடந்தையராகின்றீர்கள். நாசத்தை நோக்கி நீங்கள் எல்லாரும் முந்துகிறீர்கள். என் உற்றார் உறவினராகிய உங்கள் அனைவரிடத்தும் நான் அன்பு கொண்டிருப்பதால் உங்களுடைய கொடிய போக்கை நான் அறவே எதிர்க்கிறேன். ஜென்ம சத்ருவோடு ஒருவன் வாழ்ந்திருக்கலாம், நச்சு பாம்புகளோடு பழகலாம், ஆனால் கபடமும் நயவஞ்சகமும் உடைய சகோதரர்களோடோ தாயாதிகளோடோ ஒருபொழுதும் வாழ்ந்திருக்கலாகாது. பூவையுள்ள தேன் முழுதையும்
உறிஞ்சி எடுத்தான பிறகு தேனி அந்த பூவை புறக்கணிக்கின்றது. அதே விதத்தில் பொறாமை பிடித்துள்ள சகோதரன் ஒருவன் பாக்கியசாலியா இருக்கின்ற சகோதரனை ஒரு நெருக்கடியான வேளையில் கை நழுவ விட்டு விடுகிறான். விபீஷணா, இந்த நொடிப்பொழுதில் உன்னை நான் வெட்டித் தள்ள முடியும். ஆனால் நீ என் உடன் பிறந்தவன் என்னும் வாஞ்சையால் நீ உயிர் தப்பிக்க விட்டு விடுகிறேன். என் காட்சி நின்று எங்கேயோ ஒளிந்து தொலை. யாண்டும் என் அன்புக்குரிய அண்ணா, நீங்கள் கருதுகிற பிரகாரம் நான் உங்களுக்கு நயவஞ்சகன் அல்லேன். கொடிய துன்மார்க்கத்தினால் தூண்டப்பெற்று தாங்கள் அழிவை நோக்கி அதிவேகம் போய்க் கொண்டிருக்கிறீர்கள். இனி உங்களை காப்பாற்ற எனக்கு இயலாது. உங்களுடைய காம நோய் வரம்பு கடந்து போயிற்று. உங்களை முன்னிட்டு உங்களை சார்ந்துள்ள மந்திரி பிரதானிகள் சேனைகள் அத்தனை பேரும் அழிய போகிறார்கள். இனி நான் உங்களை உயிரோடு காண மாட்டேன். எனக்கு உயிர் பிச்சை கொடுத்திருப்பதாக சொல்லுகிறீர்கள். என்னை கொல்ல உங்களுக்கு இயலாது. என்னால் இயன்றளவு லங்காபுரியையாவது காப்பாற்ற முயல்கிறேன். சுவாமி சித்தவானந்தரின் அருள் விருந்து. கடவுளை நேசிக்கிறேன் என்று சொல்லி கொண்டு எவன் மனிதரை வெறுக்கின்றானோ அவன் பொய்யன். கடவுளை நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு எவன் மனிதரை வெறுக்கின்றானோ அவன் பொய்யன். நமஸ்காரம். காட்சி இரண்டு. இடம் பரதகண்டத்தின் தென் கடற்கரையில் ராமனுடைய பாசறை. பங்கு பெறுவோர் ராமன், லக்ஷ்மணன், அனுமன், சுக்ரீவன், அங்கதன், ஜாம்பவான் மற்றும் சரபன். விபீஷணன் ராமனிடம் சரணாகதி அடைய தன் அமைச்சர்களுடன் வருகிறான். ராமநாமம் நல்ல நாமம், ராமநாமம் நல்ல நாமம், நன்மையும் ராமநாமம் ராமநாமம் நல்லநாமம். ஜனன மரண பயம் நீக்கிடும் நாமம், சனாதி முனிவர்கள் ஜெபித்திடும் நாமம், மனத்திருள் நீக்கிடும் மங்களநாமம். மாதா பிதா குருவை மதித்த நந்தாமம் ராமநாமம் நல்லநாமம் நல்லநாமம் நல்லநாமம். ராவணனுடைய தம்பியாகிய விபீஷணன் இங்கு வந்துள்ளான். அவனோடு நான்கு அரக்கர்களும் வந்திருக்கிறார்கள். மிக பகட்டாக உடையணிந்திருக்கிறார்கள். சீதாதேவியை சிறையில் வைத்ததன் விளைவாக தமையனுக்கும் தம்பிக்கும் அபிப்பிராய வித்தியாசம் வந்துவிட்டனாம். தமையனோடு பிணங்கிக் கொண்டு தம்பி இங்கே வந்துள்ளான். தங்களிடம் அடைக்கலம் புகுதல் அவனுடைய நோக்கமாகும்.
சுக்ரீவா, அந்த அரக்கனை நீ இப்பொழுதுதான் சந்தித்து உரையாடியிருக்கின்றாய். அவனை பற்றி நீ பூண்டுள்ள அபிப்பிராயம் யாதோ? அந்த விபீஷணன் இங்கே வந்திருப்பதன் நோக்கம் நேர்மையானது என்று எனக்கு தோன்றவில்லை. கபடமே வடிவெடுத்துள்ள அரக்கர்கள் எவ்வித கொடூர செயலிலும் ஈடுபடுகிறவர்கள். வந்திருக்கின்ற ஐவரையும் ஒழித்துத்தல்லோதான் முறை என எனக்கு தோன்றுகிறது. அவ்வளவு அவசரம் வேண்டாம். நுண்ணிய கருமம் எண்ணி துணிக என்பது கோட்பாடு. இந்த நெருக்கடியை சற்று நிதானமாக நாம் எல்லோரும் கூடி ஆராய்ந்து பார்ப்போம். அங்கதா உன்னுடைய கருத்தியாது? ராட்சசர்கள் முரடர்கள் எண்ணி பார்க்காது மும்முரமாக செயலில் ஈடுபடுகிறவர்கள். தங்களுடைய முரட்டு போக்கிலேயே சில வேளைகளில் நன்மைகளையும் செய்கிறார்கள். வந்திருக்கிறவன் ராவணனுடைய தம்பி. நாம் ராட்சசர்களை எதிர்த்து போராடப் போகிறோம். வைரத்தை கொண்டு வைரத்தை வெட்டுவதற்கு பதிலாக ராட்சசர்களை ஒழிப்பதற்கு இந்த ராட்சச கருவிகளை பயன்படுத்துவது உசிதம் என எனக்கு தோன்றுகிறது. சரபா, உன்னுடைய கருத்தியாது? வேவு அறிவதில் நிபுணர்களை கொண்டு இவர்கள் இங்கு வந்திருப்பதன் நோக்கம் யாது என்பதை கண்டுபிடிப்போம். அதை கண்டுபிடித்தான பிறகு உசிதமானதை செய்வோம். ஜாம்பவான், நீ சாஸ்திரங்களை மிக கற்றறிந்தவன். உன்னுடைய கருத்து இந்த நெருக்கடியில் மிக நன்கு பயன்படும். இங்கு வந்திருக்கும் விபீஷணன் நம்முடைய சத்துருவாகிய ராவணனுடைய தம்பி. பொருந்தாத வேளையில் பொருந்தாத இடத்திற்கு நட்பை நாடி வந்திருக்கிறான். இவனுடைய வரவு சந்தேகத்திற்குரியது. மைந்தா, அங்கதா, நீ ராஜநீதி மிகறிந்தவன். உன்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவிப்பாயாக. ராவணனை விட்டு பிரிந்த பொழுது விபீஷணன் கடைசியாக கூறிய வார்த்தைகளை மிக சாமர்த்தியமாகவும் மரியாதையாகவும் அவனிடத்திலிருந்து நாம் வாங்க வேண்டும். இந்த கடைசி வார்த்தையினின்று இவன் இங்கு வந்த நோக்கத்தை நாம் கண்டுபிடித்து விடலாம். அடுத்தபடி அதற்கேற்ற நடவடிக்கை எடுத்துக்கொள்வோம். ஆஞ்சனேயா, உன்னுடைய அபிப்பிராயம் யாதோ? என்னுடைய பேச்சு திறமையை வெளிப்படுத்துவதற்காகவோ அல்லது என்னுடைய பாண்டித்தியத்தை விளம்பரப்படுத்துவதற்காகவோ நான் பேசவில்லை. பொருத்தமானது எதுவோ அதையே நான் தங்கள் முன்னிலையில் வைக்கிறேன். போர் துவங்குவதற்கு முன்பு எதிரியின் சரியான பின்பலமாயிருந்தவன் எதிரியிடமிருந்து பிரிந்து கொண்டு நம்மோடு சேர்வானாகில் அதற்கேற்றவாறு எதிரியின் பலம் குறைகிறது. ஆக சரண்புக வர விரும்புகின்ற ஒருவனை கொள்ளுதல் என்னும் கேள்விக்கு இடமில்லை. பொல்லாதவர்களையும் நாம் பயன்படுத்த கற்றுக்கொள்வோமானால் அந்த பொல்லாதவர்களை கொண்டே நல்ல காரியங்கள் பலவற்றை செய்து சாதிக்கலாம். இப்பொழுதுள்ள நெருக்கடியில் அடைக்கலம் நாடி வந்திருப்பவர்களுடைய மனப்பான்மையை அறிந்து கொள்வதற்கு ஒற்றர்களை நியமிக்க நமக்கு நேரமில்லை. தக்க தருணத்தில் தக்க இடத்துக்கு விபீஷணன் வந்திருக்கிறான். எதிரியின் பக்கமுள்ள தீமைகள் அனைத்தும் நாள் ஏற ஏற நமக்கு நன்கு புலப்படுகின்றன. அத்தீமைகளை சகிக்கவோ அனுமதிக்கவோ இயலாதவனாக விபீஷணன் பொருத்தமான இடத்துக்கு வந்திருக்கிறான். தமையனை விட்டு பிரிகின்ற பொழுது விபீஷணன் பேசிய பேச்சு யாது என்பது முக்கியமானதல்ல. எந்த நோக்கத்தோடு அவன் நம்மிடம் வந்துள்ளான் என்பதே முக்கியமானது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது கோட்பாடு.
விபீஷணனுடைய முகவிலாசத்தில் நின்று அவன் தூய மனம் படைத்தவன் என்பது தெற்றென விளங்குகிறது. பிரபு, புதிதாக வந்திருப்பவர்களை பற்றிய என் அபிப்பிராயம் இது? தங்களுக்கு எது உசிதம் என தோன்றுகிறதோ அதை தாம் செய்தருள்வீர்களாக. ஆஞ்சனேயா, உன்னுடைய அபிப்பிராயங்களை நான் முற்றிலும் மாமோதிக்கின்றேன். உனக்கும் எனக்கும் இடையில் விபீஷணனை குறித்து கருத்து வேற்றுமை இல்லை. சுக்ரீவா, அடைக்கலம் நாடி வந்திருக்கிறவர்களை அதி விரைவில் என்னிடம் அழைத்து வா. ராமா, மீண்டும் ஒரு முறை நான் உன்னிடம் விண்ணப்பிக்கிறேன். ராட்சசர்களை நாம் ஒருபொழுதும் நம்பலாகாது. இந்த விபீஷணன் தன் தமையனால் தூண்டப்பெற்று ஏதோ ஒரு கொடிய செயலை செய்ய துணிந்து இங்கு வந்திருக்கிறான். அல்லது இவனுக்கும் இவன் தமையனுக்கும் இடையில் பிணக்கு ஏற்பட்டிருக்குமாயில் தன் தமையனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறான். எந்த விதத்திலும் இவனது செயல் ஆமோதிப்புக்குரியதென்று. ஆதலால் வந்திருக்கின்ற பாசாங்குக்காரர்களை கொன்று தள்ளுவதே முறை. சுக்ரீவா, யார் ஒருவன் என்னிடம் சரணாகதி புகுகின்றானோ அவனை காப்பது என் கடமை. என் ஜீவிதத்தில் நான் கொண்டுள்ள தீர்மானங்களுள் இதுவும் ஒன்று. என்னை நாடி வருகிறவன் நல்லவனாக இருக்கலாம் அல்லது கெட்டவனாக இருக்கலாம், அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. இப்பொழுது ராவணனே இங்கு வந்து என்னிடம் அடைக்கலம் புகுவானாகில் அவனை நான் ஒரு பொழுதும் ஒதுக்கி வைக்க மாட்டேன். மற்றொரு விஷயம், இவ்வுலகில் உள்ள எந்த உயிரும் எனக்கு தீங்கு செய்ய முடியாது. உடனடியாக சென்று விபீஷணனை இங்கு அழைத்து வருவாயாக. போற்றுதலுக்குரிய பெரியோ, உன்னுடைய பெருமைகளை நான் இப்பொழுது ஓரளவு அறிய வருகிறேன். விபீஷணனை இப்பொழுதே உன்னுடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். ஐயனே, நான் ராவணனுடைய கடைசி தம்பி, உன்னிடம் அடைக்கலம் புகுகிறேன். லங்காபுரியில் எனக்கு சொந்தமாயிருந்தவைகளையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு உன்னிடம் வந்துள்ளேன். விபீஷணா, உன்னை நான் எனக்கு சொந்தமானவனாக ஏற்றுக்கொள்கிறேன், இது உறுதி. தமையனை புறக்கணித்து விட்டு நீ என்னிடம் வந்ததற்கு காரணம் யாதோ? நன்னு புகழ் தன்னை நம் குடிக்கோ நேருத்தாண்டு வந்தாய் என்று விளக்க சொன்னேன் சுவாமி. சீதா பிராட்டியாரை சிறையெடுத்து வந்து லங்காபுரியில் அடைத்து வைத்தது சரியல்ல என்று என் தமையனிடம் நான் எவ்வளவோ நயந்து சொன்னேன். அவன் போக்குக்கும் என் போக்குக்கும் ஒற்றுமை இல்லை. ராவணனையும் அவனுடைய படைகளையும் சேனாதிபதிகளையும் துடைத்து தள்ளிவிட்டு ஜானகி தேவியை மீட்டெடுக்க நான் தீர்மானித்துள்ளேன். லங்காபுரி எவ்விதத்திலாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்பது என் கோரிக்கை. அதன் பொருட்டு பொல்லாதவர்களை அழித்து தள்ள
என்னால் இயன்றளவு நான் உனக்கு பணிவிடை பண்ணுவேன்றாமா? லங்காபுரியின் மீது நாங்கள் முற்றுகையிடுகிறோம். எந்தெந்த எதிரிகளிடத்து எத்தகைய திறமை உள்ளது, ரகசிய வல்லமை உள்ளது என்பதை முற்கூட்டியே அறிந்து கொண்டால் யுத்தத்தை வெற்றிகரமாக முடிப்பது எளிதாகும். விபீஷணா, உனக்கு தெரிந்திருப்பவைகளை உள்ளபடி எங்களுக்கு எடுத்து விளக்குவாயா? நோயாளி ஒருவனை உற்றார் உறவினர் சிகிச்சைக்காக மருத்துவரிடம் கொண்டு வருகிறார்கள். மருத்துவருக்கு தெரியாத நோயாளியை பற்றிய சில நுட்பங்களை உறவினர் அறிந்திருக்கின்றனர். அந்த முறையில் லங்காபுரியின் நுட்பங்கள் அனைத்தும் எனக்கு நன்கு தெரியும். அவைகளை பெருக்கிக் கொண்டு போக அவகாசம் இல்லை. முக்கியமான சிலவற்றை மட்டும் உனக்கு நான் எடுத்துரைக்கிறேன். அவைகளை நீ பயன்படுத்திக் கொள்வாயாக. மிக நன்று. லங்காபுரி போர் வீரர்கள் சிலருடைய வாழ்க்கை நுட்பங்களையும் ஆயுத திறமைகளையும் எங்களுக்கு எடுத்து விளக்குவாயாக. ராமா, மூன்று முக்கியமான வீரர்களின் வல்லமைகளை உனக்கு நான் எடுத்துரைக்கிறேன். இந்த மூவரை நீ சமாளித்துக் கொள்வாயாகில் வெற்றி உன்னுடையது. அவர்கள் யார்? ஒருவன் பின் ஒருவனாக அவர்களுடைய உயிர் நுட்பங்களையும் போர் திறமைகளையும் எனக்கு எடுத்துச் சொல் பார்ப்போம். முதலில் கும்பகர்ணனை பற்றி சொல்கிறேன். அவன் எனக்கு மூத்தவன், ராவணனுக்கு பின் பிறந்தவன். ஆக நாங்கள் மூவர் சகோதரர்கள். இந்த கும்பகர்ணன் போர்க்களத்திற்குள் வந்தால் உற்றிலிருக்கும் கரையான்களை எல்லாம் கரடி எடுத்து விழுங்குவது போன்று எதிரியின் சேனையில் உள்ள காலாட்களை எல்லாம் எடுத்து புசித்து ஏப்பம் விட்டு விடுவான். எதிரிகளிடமிருந்து அவன் எவ்வளவுக்கெவ்வளவு அடிபடுகின்றானோ, தாக்குதல் அடைகின்றானோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுக்கு புதிய ஆற்றல்கள் வளர்ந்து கொண்டே போகும். அவனை பற்றிய மற்றொரு முக்கியமான விஷயம், அவன் மேனியில் உள்ள அவயவம் ஏதேனும் ஒன்று சிதைக்கப்படுமானால் அதற்கு ஈடாக இளைய அவயவங்களுக்கு பன் மடங்கு வலி அதிகரிக்கிறது. இது அவனை பற்றிய மர்மம். மிக நன்று. இச்செய்தி போர் நடக்கிற பொழுது நமக்கு நன்கு பயன்படும். இத்தகைய வல்லமை வாய்க்க பெற்றவனை எப்படி சமாளிப்பது என்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன். இனி அடுத்தவனை பற்றி உனக்கு தெரிந்திருப்பவைகளை உள்ளபடி எங்களுக்கு எடுத்து விளக்குவாயாக. இலங்கை வேந்தனாகிய என் தமையனுடைய மூத்த குமாரன் இந்திரஜித் தேவேந்திரனை அவன் எளிதில் வென்றிருப்பதால் அவனுக்கு இந்த பெயர் வந்துள்ளது. அவனிடத்திலுள்ள போர்த்திறமை அலாதியானது. அதை எப்படி சமாளிப்பது என்பதுதான் பெரிய பிரச்சனையாகும். போர்க்களத்துக்கு வருவதற்கு முன்பு அவன் ஏதோ ஒரு வித வேலி வைக்கிறான். அதன் விளைவாக அவன் இருக்கும் இடம் எதிரியின் கண்ணுக்கு தென்படாது. அவன் பொழிகிற பாணங்களுக்கு அடிப்பணிவதை தவிர சத்துரு வேறு ஒன்றும் செய்ய முடியாது. இது ஓர் அற்புதமான போர்த்திறமையே. இந்த பாங்கில் தன்னை போருக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டவனை பற்றி இதுவரையில் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆயினும் இந்த நெருக்கடியையும் சமாளிக்க நமக்கு இயலும். இன்னும் அவனிடத்தில் என்ன திறமை இருக்கிறது? அந்த திறமைதான் சமாளிப்பதற்கு அரிதாகிறது. தேவர்கள் எல்லாம் அவனிடம் தோல்வியுறுவதற்கு இதுவே காரணமாகிறது. யார் ஒருவன் 12 வருடங்கள் உண்ணாது உறங்காது இருக்கின்றானோ அவன்தான் இந்திரஜித்தை தோற்கடிக்க முடியும். ராமா, நீ இந்த நெருக்கடியை எப்படி சமாளிக்கப் போகின்றாயோ அதுதான் எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவனை நீ வென்றாலடிய லங்காபுரிக்கு சௌபாக்கியம் ஏதும் வாய்க்காது. வாஸ்தவம்தான், இதற்கேற்ற முறையை எப்படி நிர்மாணிப்பது என்பதுதான் எனக்கு விளங்கவில்லை. அண்ணா, உண்மையிலேயே இது ஒரு தர்ம சங்கடமான நிலைதான். அரக்கன் ஒருவனுடைய சூழ்ச்சி எவ்வளவு நுட்பமானது என்பது
இது நின்று வெளியாகிறது. ஆயினும் தெய்வாதீனமாக இதை சமாளிப்பதற்கேற்ற வல்லமை எனக்கு வந்து வாய்த்திருக்கிறது. அதை நான் நன்கு பயன்படுத்திக் கொள்கிறேன். ஆதலால் அண்ணா, இதை பற்றிய கவலை தங்களுக்கு சிறிதும் வேண்டாம். தம்பி, நீ பகிர்வது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லையே. இந்த நெருக்கடியை நாம் எப்படிதான் சமாளிக்கப் போகிறோமோ? அண்ணா, அயோத்தியை விட்டு நாம் புறப்பட்ட பொழுது என் தாய் சுமித்ரா தேவி எனக்கு ஒரு ஆணையிட்டார். மகனே, வனவாசம் முடியும் வரையில் ராமன் உனக்கு தந்தை, சீதாதேவி உன் தாய், அவர்கள் இருவருக்கும் அள்ளும் பகலும் நீ பணிவிடை பண்ணி காவல் இருப்பாயாக என்று கூறினார். அந்த ஆணைப்படியே நான் செய்து வருகிறேன். அதற்காக உறக்கத்தை துறந்தது எனக்கு ஒரு கஷ்டமாக தென்படவில்லை. மனிதன் நெடுங்காலம் உறங்காதிருக்க முடியும் என்பது என் அனுபவம். மற்றொரு நிகழ்ச்சி, தற்செயலாய் நேர்ந்தாயிற்று. வனத்தினுள் சென்று காய், கனி, கிழங்கு ஆகியவளை சேகரித்துக் கொண்டு வந்து எனக்கு அன்னையும் அப்பனுமாக இருக்கும் உங்கள் இருவருக்கும் சமர்ப்பிப்பேன். ஒருவேளை நான் வனத்திலேயே பசியாற்றிருப்பேன் என கருதி நீங்கள் இருவரும் போஜனம் பண்ணி வந்தீர்கள். அதை பார்த்து நான் பரமானந்தமடைந்தேன். ஆதலால் பசி என்னும் பிணி என்னை விட்டு பறந்தோடி விட்டது. ஒரு காரியத்திற்காக 12 வருடம் நான் உண்ணாது உறங்காதிருந்தது மற்றொரு பெரிய காரியத்திற்கு பயன்பட போகிறது. இந்த இந்திரசித் பெற்றிருக்கின்ற வரத்தை நான் முறியெடுத்து விடுவேன். ஆதலால் இதை குறித்து தாங்கள் சிறிதும் தயங்க வேண்டாம். தம்பி, எங்கள் பொருட்டு இத்தகைய அரிய பெரிய தியாகத்தை நீ பண்ணியிருக்கின்றாயா? அதை குறித்து இப்பொழுது நீ வாய்விட்டு சொல்லாதிருந்தால் உன்னிடத்தில் இருந்த மகிமையை நான் அறியாது போயிருப்பேன். உன் கைகரியத்திற்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? விபீஷணா, எல்லாம் வல்ல இந்திரஜித்தை வெல்லுவதற்கான உபாயம் திருவருள் சம்பந்தமாக இப்பொழுது நம்மிடத்தில் அமைந்துள்ளது. உன் தமையன் ராவணனை பற்றிய ரகசியம் யாதோ? லங்கேசனாகிய ராவணன் என்றால் தேவாதி தேவர்கள் எல்லாம் அடுகுகின்றனர். இதுவரையில் உலகில் எந்த மூர்த்தியும் ராவணனை தோற்கடித்தது கிடையாது. அத்தகைய பராக்கிரமம் வாய்ந்த பாராளும் வேந்தனை யுத்தத்தவாடம் ஏதும் அல்லாது பெருமாளாக வந்திருக்கின்ற ராமா, நீ எப்படி வெல்ல போகின்றாயோ அதுதான் எனக்கு விளங்கவில்லை. பெரிய பாறை ஒன்றை சிறிய ஒளி ஒன்று பிளந்து தள்ளுவது போன்று நான் ஏன் அவனை மாய்க்க முடியாது? என்னுடைய பாணம் இதுவரையில் பொய்யாக போனது கிடையாது. ராமா, நீ சொல்லுவது முற்றிலும் மெய். ஆனால் என் தமையன் அரிய பெரிய வரம் ஒன்று வாங்கியிருக்கிறான். அதன்படி அண்டமெங்கும் உடலெடுத்துள்ள மூர்த்திகள் யாருமே எனக்கு முன்பிருந்தவனை மாய்த்து விட முடியாது. அந்த மூர்த்திகளை பற்றிய பெரிய ஜாபிதா ஒன்றை பிரம்மதேவன் முன்னிலையில் சமர்ப்பித்து அவர்கள் யாரிடமிருந்தும் தனக்கு மரணம் வாராது என்னும் வரத்தை அவன் வாங்கியிருக்கிறான். அதன்படி யாருமே அவனை அசைக்க முடியாது. வல்லவனுக்கும் உண்டு வழுக்கு பாறை என்னும் கோட்பாட்டின் படி உன் தமையன் ராவணன் பிரம்மதேவனிடம் படைத்த பட்டியலில் நரனையும் வானரனையும் சேர்க்கவில்லை என்பது உனக்கு தெரியுமா? ஆம் வேந்தே, அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வேண்டுமென்றே அவன் இந்த 2 அற்பஜந்துக்களை தன் பட்டியலில் சேர்க்கவில்லை. அவர்களால் தன்னை கொல்ல முடியாதாம். அவர்களை இந்த பட்டியலில் சேர்த்துக் கொள்வது தன்னுடைய அந்தஸ்திற்கு குறைவாம். அந்த மர்மத்தை அறிந்துதான் நானும் சுக்ரீவனும் நரனாகவும் வானரனாகவும் வந்திருக்கின்றோம். நீங்கள் இப்படி வந்திருப்பது வியப்புக்குரிய விஷயமே. ஆனால் ராவணனை பற்றிய மற்றொரு முக்கியமான ரகசியத்தை இப்பொழுது நான் உனக்கு எடுத்துரைக்கிறேன்.
வெட்ட வெட்ட ராவணனுடைய தலை வளர்ந்து கொண்டே இருக்கும். இங்கனம் கடலில் உள்ள அலைகள் அனைத்தையும் ஏக காலத்தில் அடக்க முடியாது. அங்கனம் வளர்ந்து கொண்டே வருகின்ற ராவணனுடைய தலைகள் அனைத்தையும் தகர்த்தளிக்க யாருக்கும் முடியாது. ராமா, நீ இந்த நெருக்கடியை யுத்தகலத்தில் எப்படி சமாளிப்பாய்? வாயுதேவன் ஒரு மணி நேரம் வேலை செய்யாது அடங்கியிருந்தால் சமுத்திரம் எங்கும் உள்ள அலைகள் அனைத்தும் ஏக காலத்தில் அடங்கி போகும். அதே பாங்கில் ஏனைய முறையில் ராவணனுடைய தலையை என்னால் கொய்ய இயலாது போனால் கடைசி உபாயம் ஒன்று உள்ளது. அகஸ்திய முனிவர் எனக்கு அளித்த அஸ்திரம் ஒன்று உள்ளது. தலையை கொய்வது அதனுடைய செயல் என்று. அந்த அஸ்திரத்தின் வல்லமையை பற்றிய ரகசியம் அகஸ்திய முனிவருக்கும் எனக்கும் தான் தெரியும். மாண்டன் ஒருவனால் தனக்கு மரணம் வாய்க்காது என்று இருமாப்புற்றிருக்கின்ற இலங்கை வேந்தன் மாண்டனாகிய என்னால் அழிந்துபட்டு போவதை நீ காண்பாய். அதற்கேற்ற உபாயங்களை எல்லாம் அகஸ்திய முனிவர் எனக்கு உபதேசித்திருக்கின்றார். பிரபு, எனக்கு ஐயம் ஒன்றுமில்லை. உன்னுடைய நோக்கமும் என்னுடைய நோக்கமும் ஒன்று சேர்ந்தே நிறைவேறும் என்னும் நம்பிக்கை எனக்கு இப்பொழுது உள்ளது. யுத்தகலம். பங்கு பெறுவோர் ராமன், லக்ஷ்மணன், அனுமன், விபீஷணன் மற்றும் ராவணன் படை, இந்திரஜித், கும்பகர்ணன், சேனாதிபதிகள் உள்ளிட்ட அனைவரும் முதல் நாள் போரில் ஏற்கனவே இறந்தனர். மறுநாள் ராவணன் எஞ்சியுள்ள தன் படையினரோடு போருக்கு வருகிறான். ஸ்ரீராமர் லக்ஷ்மணன், விபீஷணன், அனுமன் ஆகியோரோடு வானர படையுடன் போருக்கு வருகிறார். ராம ராவண யுத்தம் துவங்குகிறது. Thank you.
தண்டக வனத்தில் பஞ்சபடி ஆசிரமத்தில் நானும் லக்ஷ்மணனும் இல்லாத நேரம் பார்த்து பொய் வேஷம் பூண்டு வந்து சீதையை ஏமாற்றி அவளை அபகரித்து கொண்டு போன பாதகன்னி, அதற்கு தண்டனையாக இப்பொழுது நான் உன்னை கொல்ல தீர்மானித்திருக்கிறேன். என் தங்கை சூர்பனகையின் மூக்கையறுத்த போக்கி ஆதலால் உன்னை கொல்ல நான் தீர்மானித்திருக்கிறேன். காமவெறி பிடித்து வந்து சீதையை கொல்ல முயன்ற அந்த காரிகைக்கு நான் கொடுத்த தண்டனை சாமானியமானது. பிறர் மனைவியை பலாத்காரமாக அபகரித்த வாளியின் கதி என்ன ஆயிற்று என்பது உனக்கு தெரியுமா? பயங்கொல்லியாக மறைந்திருந்து வாளியை அடித்து நீ ஏமாற்றினாய். வாளியை வெல்லுவதற்கு மறைந்திருந்து அடிப்பதை தவிர வேறு உபாயம் இல்லை. உனக்கோ தொடர்ந்து எச்சரிக்கைகள் பல நான் கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய படைகள், சேனாதிபதிகள், உற்றார் உறவினர், மக்கள் இருவர் ஆகிய அனைவரையும் இம்மண்ணுலகி நின்று துடைத்து தள்ளியாயிற்று. உனக்கு உயிர் மீது பற்றி இருந்தால் சீதையை என்னிடம் ஒப்படைத்து விட்டு இந்த நாட்டை விட்டு எங்கேயும் ஓடிப்போ. இந்த நாட்டை விபீஷணனுக்கு உரியதாக்க நான் ஏற்கனவே தீர்மானம் செய்தாயிற்று. என்னுடைய சுற்றம் படைபலம் ஒழுங்கு வல்லமையில் நான் இழைத்து போனவன் அல்லேன். மாய்த்து தள்ளிவிட்டு அந்த சீதையை என்னுடையவளாக்குவதற்காகவே நான் வாழ்ந்திருக்கிறேன். வீண் பேச்சு வேண்டாம், இதோ இந்த பானத்தை ஏற்றுக்கொள். அப்படியா, உன்னுடைய பானத்தை செயலற்றதாக்கி விட்டேன். இனி என்ன சொல்லுகிறாய்? இதோ இந்த அம்பு உன்னை ஒலிக்க போகிறது. அதிலும் மிக்கதோர் மந்திர சக்தி வாய்க்க பெற்ற அஸ்திரம் இதோ வருகிறது. ஒளிந்து போ. அந்த வானத்தையும் செயலற்றதாக்கி விட்டே இதோ என்னுடைய வானத்தின் வல்லமையை நீ அறிந்து கொள். உன்னை ஒழித்திருப்பேன். உன்னை திருத்தி அமைக்க நினைத்துதான் என்னுடைய வல்லமையை நான் நிதானமாக பயன்படுத்துகிறேன். நீ தேவர்களோடு போர் புரிந்து வெற்றி வீரனானவன். இத்தகைய திண்டாட்டத்தை முன்பு எப்போதாவது அனுபவித்திருக்கிறாயா? அற்ப மானுடா, உன்னை ஒழிப்பதற்கான ஒப்புயர்வற்ற பானத்தை இதோ எய்கிறேன், நீ உருண்டு போ. இப்படி அஸ்திரம் வருகிறது, அதனோடு உன்னுடைய பூலோக வாழ்வு முடிவடைகிறது. ஆ 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
ராமச்சந்திரமூர்த்திக்கு வெற்றி, வெற்றி. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு வெற்றி, வெற்றி. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு வெற்றி, வெற்றி. தொடர்வது ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரின் அருள் விருந்து. Thank you.
சதாசிவாய மங்களம் கஜானனாய மங்களம் ஷடானனாய மங்களம் ராஜாராம மங்களம் வேணு கிருஷ்ண மங்களம் சீதாராம மங்களம் ராதா கிருஷ்ண மங்களம் சங்கராய 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 மங்களம் சங்கரே மனோகராய சாஸ்வதாய மங்களம் குருவராய மங்களம் சதாசிவாய மங்களம் கஜானனாய மங்களம் ஷடானனாய மங்களம் ராஜாராம மங்களம் வேணு கிருஷ்ண மங்களம் சீதாராம மங்களம் ராதா கிருஷ்ண மங்களம் சங்கராய 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 மங்களம் சங்கரே மனோகராய சாஸ்வதாய மங்களம் महाराज के जय जय श्री महामाई के जय जय श्री स्वामी महाराज के जय जय श्री रामचंद्र मूर्ति के जय இறைவனிடம் பக்தி செலுத்தும் பாங்கு யாவினும் முதன்மையானதும் மிகச் சரியானதும் சரணாகதி அடைதலே அந்த உயர்ந்த தத்துவத்தை அதி அற்புதமாய் கதாபாத்திரங்களாகவே மாறி நம்மை இராமாயண காலத்திற்கே இட்டு சென்ற பாய்லர் பிளான் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அரங்கத்தின் சார்பில் மனநிறைந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும். தொடர்வது ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரின் அருள் விருந்து. ஆலயத்திற்கு போய்க் கொண்டிருப்பது சமயப்பற்றுக்கு அறிகுறி அல்ல. தன்னையும் தன் தலைவனையும் தெரிந்து வாழ்க்கையை செப்ப நிறுவது சமயப்பற்றாகும். வெறுமனே ஆலயத்திற்கு போய்க் கொண்டிருப்பது சமயப்பற்றுக்கு அறிகுறி அல்ல. தன்னையும் தன் தலைவனையும் தெரிந்து வாழ்க்கையை செப்பனிடுவது சமயப்பற்றாகும். நமஸ்காரம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனத்தை தோற்றுவித்த இறை அருளாளர் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்த மகாராஜ் அவர்களின் 125வது ஜெயந்தி விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று நிறைவுற்றது. இவ்விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து ஆசிகளும் வழங்கிய தபோவனத்தின் சாது பெருமக்களுக்கும் அம்பாக்களுக்கும் எங்களின் உளங்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவிற்கு வருகை தந்து தலைமை உரை வழங்கிய சுவாமிஜிகள் அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு வருகை தந்து பெருமைப்படுத்திய தபோவன மகாசபை உறுப்பினர் பெருமக்களுக்கும் எங்களின் இதயம் கனிந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இவ்விழாவினை
பள்ளியில் சிறப்பாக நடத்துவதற்கு அனுமதி தந்த பிஹெச்இஎல் நிர்வாகத்திற்கும் பிஹெச்இஎல் ஊரக பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் மற்றும் சிவில் அதிகாரிகளுக்கும் பாய்லர் திருவரம்பூர் காவல் நிலைய அதிகாரிகளுக்கும் பாய்லர் தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கும் எங்களின் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு தொடர்ந்து தக்க ஆலோசனைகளை வழங்கிய எங்கள் பள்ளி சைலோ சுவாமிஜி மற்றும் பண்ணைக்காடு சைலோ சுவாமிஜி எல்இடி திரையில் படக்காட்சிகளை அற்புதமாக வடிவமைத்து கொடுத்த பண்ணைக்காடு விவேகானந்தா கல்லூரி முதல்வருக்கும் எங்களின் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழா சிறப்பாக அமைவதற்கு எங்களை வழிநடத்திய எங்கள் பள்ளி மற்றும் தபோவன பள்ளிகளை சார்ந்த ஏவோ சார்களுக்கும் நட்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களின் அழைப்பிற்கு இணங்க அரங்கமெல்லாம் நிரம்ப வந்திருந்து விழாவினை சிறப்பித்து தந்த பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பொதுமக்களுக்கும் எங்களின் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவிற்கு அயராது பாடுபட்ட பிஹெச்இஎல் ஊரகத்தில் உள்ள தபோவனத்தின் கீழ் இயங்கும் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் அலுவலக நண்பர்களுக்கும் தபோவனத்தில் இயங்கக்கூடிய பிற பள்ளியிலிருந்து வந்திருந்து உதவி புரிந்த ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்விழா சிறப்புற நடைபெறுவதற்கு நம் பள்ளி கல்வி நிறுவனங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் ஆசிரியைகள் அலுவலக நண்பர்கள் வந்திருந்து இவ்விழாவினை சிறப்பித்தமைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவில் ஆடல் பாடல் நடனம் உடற்பயிற்சி கலை போன்றவைகளில் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல கருத்துகளுடன் அனைவரையும் கவர்ந்த மாணவ மாணவிய செல்வங்களுக்கும் எங்களுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். அரங்கத்தினை அழகாக வடிவமைத்து ஒலி ஒளி அமைத்து எல்இடி திரைகளை அமைத்து இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்த்த அரங்க அமைப்பாளர் மற்றும் அவரது தோழர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை மதியம் மற்றும் இரவு அறுசுவை உணவை அன்புடன் பரிமாறிய சமய கலைஞர்களுக்கும் தேநீர் தயாரித்து தந்த நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களை ஆசித்தந்து வழிநடத்தக்கூடிய ஸ்ரீமத் சுவாமி சித்பானந்தா மகாராஜ் அவர்களுக்கும் வருண பகவான் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிக்கிறேன். யாராவது நன்றி சொல்வதற்கு விடுபட்டிருந்தால் அது நான் ஒரு சிறியவன் செய்த சிறு பிழையாக எண்ணி குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டும். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனந்தமாக இருங்கள். நன்றி. வணக்கம்.